கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பிஏபி என்னும் பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன அணைகள் திட்டத்தில் உள்ள 8 அணைகளில் 40 கோடி ரூபாய் உலக வங்கி நிதி உதவியுடன் புனரமைப்பு பணிகள் நடக்கின்றது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அணைகளில் நிலநடுக்க எச்சரிக்கை கருவிகள் பொருத்தப்பட்டு வருகின்றன. கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் பாசனத்திற்கு பிஏபி திட்டத்தில் ஆழியாறு, பரம்பிக்குளம், அப்பர் நீராறு, லோயர் நீராறு மற்றும் சோலையாறு ஆகியவை முக்கிய அணைகளாகவும், துணை அணைகளாக தூணக்கடவு, பெருவாரிப்பள்ளம் மற்றும் திருமூர்த்தி அணைகள் கட்டப்பட்டன. இந்த அணைகள் கட்டப்பட்டு 50 ஆண்டுகளுக்கு மேல் ஆகியதால் அணைகளை பராமரிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்தது. இதையடுத்து உலக நிதியுதவியுடன் அணைகள் பராமரிப்பு பணிகள் கடந்த சில மாதங்களாக நடக்கிறது. இப்போ இந்த திட்டம் வந்து காமராஜ் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டம். தென்கிழக்கு ஆசியாவிலேயே 10 திட்டங்களில் இந்த முன்னோடி திட்டமாக பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டம் கொண்டு வரப்பட்டது. இது உலக வரலாற்றில் பொன்னெடுகளில் பொறிக்கப்பட வேண்டியது. இந்த திட்டத்தினால் முதலிலே 2,75,000 ஏக்கர் பாசனம் பெறப்பட்டது. அதற்கு பின்னாலே ஆயக்கட்டு விரிவாக்கத்தின்படி 58 சட்ட விதிகளின்படி 4,00,000 ஏக்கராக இந்த பாசன திட்டம் உயர்த்தப்பட்டது. இந்த பாசன திட்டத்தினாலே இந்த பகுதியில் இருக்கின்ற பழைய கோயம்புத்தூர், பெரியார் மாவட்டம் என்கின்ற தற்போது கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்ட பகுதிகள் இதனால் பயன்பட்டன. இதனால் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகளினுடைய வாழ்வாதாரம் உயர்வதற்கு காமராஜ் ஆட்சி காலத்திலே கொண்டு வரப்பட்ட இந்த திட்டம், இந்த பகுதியினுடைய ஆண்டோர்களும் சான்றோர்களும் இந்த திட்டத்திற்கு வழிபதி தந்து இந்த பகுதியினுடைய பெரிய விவசாயிகள் இந்த பகுதியில் இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக உறுதுணையாக இருந்தார்கள். பழமையான இந்த திட்டம் தற்பொழுது கேள்விக்குறியாகும் நிலை உள்ளது. இந்த திட்டத்தை மேம்படுத்தினால் இந்த பகுதியினுடைய 500,000 விவசாய குடும்பங்கள் பயன்பெறுவதோடு இன்றைக்கு தென்னிந்தியாவிலே தென்னையினுடைய சிறந்த உற்பத்தி ஸ்தலமாக இந்த பகுதி விளங்குகின்றது. இந்த தென்னையை பயன்படுத்தி இந்த பகுதியினுடைய விவசாயிகளும் பயன்பெற முடியும். அப்படிப்பட்ட இந்த திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்த வேண்டும். பழமை மாறாமல் இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். இந்த திட்டத்தை தற்பொழுது செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். பணிகள் பொதுப்பணித்துறையினால் தமிழக அரசால் இங்கே பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பிஏபி திட்டத்தில் துவக்க பகுதியாக கருதப்படும் அப்பர் நீராறு அணை, லோயர் நீராறு, ஆழியாறு, பரம்பிக்குளம், சோலையாறு, தூணக்கடவு, பெருவாரிப்பள்ளம் மற்றும் திருமூர்த்தி அணை என 8 அணைகளும் 40 கோடியே 9,00,000 ரூபாய் செலவில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. முக்கியமாக அணைகளின் ஷட்டர் கட்டுமான பகுதிகளில் பராமரிப்பு மேற்கொள்ளப்படுகிறது. இப்பணிகள் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் குழுவினர் கடந்த 2 நாட்களாக ஆய்வு செய்து வருகின்றனர். பிஏபி திட்ட கண்காணிப்பு பொறியாளர் இளங்கோவன் கூறியதாவது, பரம்பிக்குளம் மற்றும் ஆழியாறை திட்டம் அற்புதமான திட்டம் என பொறியியல் வல்லுநர்களால் போற்றப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் உள்ள 8 அணைகளும் புனரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. அப்பர் நீராறு பகுதியில் மண்சரிவு ஏற்பட்டு தண்ணீர் செல்லும் பாதை அடைத்துக் கொள்கிறது. இதை சரி செய்யும் பணி துரிதமாக நடக்கின்றது. பரம்பிக்குளம் மற்றும் அப்பர் நீராறு உள்ளிட்ட அணைகளில் நிலநடுக்கம் வருவது குறித்து எச்சரிக்கும் வகையில் நிலநடுக்க எச்சரிக்கை கருவிகள் மற்றும் இடிதாங்கும் கருவிகள் பொருத்தப்பட்டு வருகின்றன. பணிகளை விரைவில் முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என கூறினார். இந்த 3 குகைகள் மற்றும் காண்டூர் கால்வாய் பணிகள், மேல் நீராறு, கீழ் நீராறு, அப்பர் நீராறு, பரம்பிக்குளம் ஆழியாறு பகுதி, திருமூர்த்தி அணை வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இப்பணிகளை பழமை மாறாமலும் பொதுப்பணித்துறையின் மற்றும் தமிழக அரசு இந்த சிறப்பாக செய்ய வேண்டும். இதில் இருக்கின்ற குறைபாடுகளை நிவர்த்தி செய்து இந்த பணிகளை செய்து இந்த பணிகளிலே எந்த இடத்திலும் நல்ல முறையிலே பணிகளை செய்ய வேண்டும். மேற்கொண்டு மிக விரைவாக தண்ணீர் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்பொழுது 60% பணிகள் முடிந்தால் கூறப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது சோலையார் அணையும் பரம்பிக்குளம் அணையும் நிரம்பும் தருவாயில் உள்ளன. நிரம்பும் போது அந்த தண்ணீரை ஆடி 18 இந்த பகுதியில் விவசாயத்திற்கு ஆடிப்பட்டம் எழுதிப்பாக்க முன்னரெல்லாம் தண்ணீர் வழங்கி கொண்டிருந்தார்கள். இப்பொழுது ஆடிப்பட்டத்திற்கு தண்ணீர் வழங்க முடியாத ஒரு நிலை உள்ளது. இந்த ஆடிப்பட்டத்திற்கு தண்ணீர் வழங்கும் போது இங்கே இருக்கின்ற விவசாயிகள் இந்த வறட்சியில் இருந்து மீண்டும் இந்த விவசாய பணிகள் தூங்குவதற்கு ஏதுவாக இருக்கும்.